பசு ஒரு கன்றை ஈழ்ந்தவுடன் அடுத்த கன்று பசுவின் வயிற்றில் இருந்தால் 2 மணி நேரத்தில் அந்த கன்று வயிற்றில் இருந்தே இறந்துவிடும் என கூறிய கால்நடை மருத்துவர் இங்கே பசுவும் 2 கன்றுகளும் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள ரட்சக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கால்நடைத்துறை டாக்டர் சுதாகர். இவர் அதே ஊரில் கால்நடைகள் பண்ணை ஒன்று நடத்தி வருகிறார். இந்த பண்ணையில் விலை உயர்ந்த பசு வகைகள், குதிரை, நாய், கோழி போன்ற பல்வேறு உயிரினங்களை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரிடம் உள்ள ஜெர்சி இன பசு ஒன்று ஒரு குட்டியை ஈன்றது. அவரும் அதோடு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கையில் மறுநாள் மீண்டும் ஒரு கன்றை பசு ஈன்றது. வழக்கமாக ஒரு கன்று ஈன்ற பிறகு மற்றொரு கன்று வயிற்றினுள்ளே இருந்தால் 2 மணி நேரத்தில் அது இறந்துவிடும். ஆனால் இந்த கன்று 24 மணி நேரத்திற்கு பிறகு உயிரோடு எந்தவித பிரச்சனையும் இன்றி பிறந்தது. அப்பகுதி மக்களை வியப்புக்குள்ளாக்கியது. தற்போது பசுவும் 2 கன்றுகளும் நல்ல நிலையில் உள்ளதாக டாக்டர் சுதாகர் தெரிவித்தார். நிஜம் டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து லில்லி ஜெரிஷா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் சுதாகர். போரோட்டிக் குரூப் என்று சொல்கிற ஒரு தொழில் நிறுவனங்களை வைத்து நடத்தி வருகிறேன். தொழில் மட்டுமல்ல, எனக்கு இயற்கை விவசாயம், கால்நடைகள் மேல் அதிக ஆர்வம் இருப்பதினால் இரட்சக்குளம் என்ற இடத்துல ஒரு பண்ணை நடத்தி வருகிறேன். இதில் அநேக மாடுகள், ஆடுகள், கோழிகள், குதிரைகள், நாய்கள் போன்றவற்றை வைத்திருக்கிறேன். குறிப்பாக 1ஆம் தேதி அன்று எங்களுடைய பண்ணையிலே ஜெர்சி இனத்தை சேர்ந்த ஒரு மாடு 2 குட்டிகளை அதிசயமாக போட்டது. அதிலும் அதிசயம் என்னவென்றால், 1ஆம் தேதி காலையிலே ஒரு குட்டியும் 2ஆம் தேதி காலையில் இன்னொரு குட்டியுமாக போட்டது. பொதுவாக குட்டிகள் போடும் பொழுது இரட்டை குட்டி என்றால் சேர்ந்தே பிறக்கும். ஒரு குட்டி தன்னுடைய தாயின் வயிற்றிலே ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு மேலாக தங்கியிருந்தால் இறந்து போய்விடும். ஆனால் இது ஒரு அதிசயமாக 24 மணி நேரத்துக்கு பின்பதாக இந்த 2வது குட்டி பிறந்து அது உயிரோடு இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இதன் மூலமாக என்னுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.